അപാരകരുണാസിന്ധും ജ്ഞാനദം ശാന്തരൂപിണം ശ്രീചന്ദ്രശേഖരഗുരും പ്രണമാമി ഉദാൻവഹം. കാഞ്ചി മഹാപിരിവാ ചരിത്രത്തില് മഹിമയെ പല നികഴ്ചികൾ മൂലമാ നാം തെരിഞ്ചുക്കറോം. இந்த நிகழ்ச்சிகளை வச்சுன்னு தான் நம்ம மகிமையை தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. வார்த்தைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது பெரியவாளோட மகிமை. அதை அனுபவிக்க தான் முடியும், உணர முடியும். இப்படி பல பக்தர்களுக்கு நடந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் அதை பார்க்கறதுனால கேட்கறதுனால பெரியவாளோட மகிமையை யாரெல்லாம் அனுபவிச்சாலோ அந்த அனுபவம் நமக்கும் ஏற்படுறது. இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே அதுதான் முக்கியமாக. இதெல்லாம் கேட்டு கேட்டாலும் பல விஷயங்களை கேட்குறோம், ராமாயணம் கேட்குறோம், பாகவதம் கேட்குறோம், மகாபாரதம் கேட்குறோம், இதெல்லாம் எதுக்கு கேட்குறோம் அப்படின்னு இப்படி கேட்க 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 ஒரு நல்ல விஷயங்களை கேட்க கேட்க அதோட தாக்கம் நம்ம மனசில் ஏற்படும். ஒரு தர்மபுத்திரை பற்றி கேட்குறதே தர்மபுத்திரர் மாதிரி இருக்கணும், எப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு சிரமம் வரத்தே கூட கஷ்ட திசையில் கூட நாம் ஒரு நல்லவனாக இருக்கிறது தான் உண்மையான நல்லவனுக்கு இலக்கணம். தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்னு ஒரு பாடலில் இருக்குது. சங்கை என்னதான் போட்டு நெருப்பில் சுட்டாலும் அந்த வெள்ளம் மாறாது. அதுபோல் மனுஷனுக்கு நல்லவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் நல்லவனாகவே தான் இருப்பான். சூழ்நிலைக்கு ஏற்றாப்பில் தன்னோட குணத்தை மாற்றிக்க மாட்டான். தர்மபுத்திரோட கதையெல்லாம் நமக்கு அதுதான் காமிக்கிறது. இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இப்படி ஒரு நல்ல விஷயங்களை கேட்க நல்லவாளோட குணாதிசயங்களை கேட்கறதே நமக்கு அது மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு தோன்றது. ஒரு துரியோதனன் ராவணன் முதலானவாளோட கதையை கேட்கறதே நமக்கு என்ன ஆகுதுன்னா இவாள் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தோன்றது. நம்ம புராண இதிகாசங்கள்ல இதான் எப்படிலாம் இருக்கணுங்கிற கேரக்டரையும் காமிக்கிறது, எப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிற கேரக்டரையும் காமிக்கிறது, ரெண்டையும் காமிக்கணும். ஒரு சினிமான்னு எடுத்துட்டாக்க ஹீரோவும் இருக்கான் வில்லனும் இருக்கான். எதுக்கு ரெண்டு கேரக்டரையும் காமிக்கிறது அப்படின்னு, வில்லன் மாதிரி இருக்கக்கூடாது அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணக்கூடாது, ஹீரோ மாதிரி இருக்கணும் அவரை மாதிரி நல்லது பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துறதுக்குத்தான். இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் பலதரப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்கிறதுதான் புராண இதிகாசங்களோட நோக்கம். இது அத்தனையுமே நமக்கு ஒரு படிப்பினை. நமக்கு இதெல்லாம் கேட்கறதுனால என்ன சார், வெட்டி கதை வெட்டி கதை இதெல்லாம் கேட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறோம். அது வெட்டி கதை இல்லை, இதெல்லாம் கேட்க 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 தான் அதோட தாக்கம் நம்மளும் நாம் எப்படிலாம் இருக்கணும், நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணுமா, எப்படி இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு பாடமாக அமையிறது. இது வெட்டி பொழுது இல்லை, நமக்கு ஒரு லெசன். இந்த வகையில் தான் மகான்களோட கதையெல்லாமும் கேட்கறதே சரித்திரங்கள்லாம் கேட்கறதே பெரிவா யாருக்கோ அனுகிரகம் பண்ணினா யாருக்கோ என்னமோ கிடைச்சிது அதை கேட்கறதுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்னா, அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரத்தே அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கும் பெரியவா இது மாதிரி அனுகிரகம் பண்ணுவா, அவளுக்கு பண்ணியிருக்கா இல்லையா அதுபோல் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சரித்திரங்கள்லாம் கேட்குறோம். அந்த வகையில் தான் மகாபிரிவாளோட மகிமையை நாம் அனுபவிச்சுன்னு வர்றோம். அப்படி மகாபிரிவா பக்தர்களில் பல பேர் பலவிதமான அனுபவங்கள் அதெல்லாம் பார்க்கறதே நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. திருப்பி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை வச்சுன்னு தான் பெரிவாளோட மகிமை இவ்வளவுதானாக்கும் அவ்வளவுதானாக்கும் அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். இந்த பெரிவாளோட மகிமையில் பிரபாவத்தில் துளி துளி அங்கங்கே நமக்கு ஒவ்வொருத்தர் மேலே தெளிச்சதை நாம் பார்த்துட்டே வரும். அப்படி இருக்கிற பெரிவா பக்தரில் தலை சிறந்தவர் பெரிய எழுத்தாளர் பரணிதரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதர் அப்படின்னு அவரோட இயற்பெயர். ஆனந்த விடனில் எழுத்தாளராக இருந்தார். திருத்தல பெருமை அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கிறவர். பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கோவிலெலாம் பற்றி எழுதியிருக்கார், கேரளாவில் உள்ள கோவில்லாம் பற்றி எழுதியிருக்கார், இப்படி பல க்ஷேத்திரங்கள்லாம் பற்றி எழுதியிருக்கார். அவரோட வாழ்க்கை ஆரம்பித்தது பார்த்தாக்க ஆனந்த விடனில் ஒரு கார்ட்டூனிஸ்ட்டு இது மாதிரிலாம் தான் ஆரம்பிச்சுது. ஆனால் பிற்காலத்தில் பார்த்தா அப்படியே லைஃப் மாறி எடுத்தோம். காரணம் அதுக்கு அவர் சொல்கிறது பெரியவாளோட தரிசனமும் பெரியவாள்கிட்ட அவருக்கு ஏற்பட்ட பழக்கமும் பெரியவாளோட அனுகிரகம் தான் காரணம் அப்படின்னு. அவர் தன்னோட பட்டப்படிப்பை முடித்தோன்னு ஆனந்த விடலில் வாசன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும், எஸ்எஸ் வாசன் அப்படிங்கிறது பெரிய பத்திரிகையாளராக இருந்தார், அவர் பெரிய சினிமா ப்ரொடியூசராக இருந்தார் ஜெமினி பிக்சர்ஸ் அப்படின்னு. அப்படி இருந்த ஜெமினி வாசன் அப்படின்னு சொல்லுவா, அவதான் ஆனந்த விடன் பத்திரிகை நடத்தின்னு வந்தார். இந்த வாசனோட அறிமுகத்தினால இவர் ஆனந்த விடனில் வந்து சேர்ந்தார். அந்த ஆனந்த விடனில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பெரியவா மெட்ராஸில் இருக்கிறதே பெரியவாளை போய் பார்த்து
அப்பப்ப பெரியவாளை சந்திச்சு அவ சொல்ற விஷயங்கள்லாம் அவளோட பெருமையெல்லாம் ஆனந்த விடன்ல எழுதுறாப்புல ஒளியுடன் ஒரு நாள் அப்படின்னு ஒரு கட்டுரையே வந்தது. பெரியவாளோட ஒரு நாள் நிகழ்ச்சியை முழுக்கலும் கார்த்தால அவ ஏந்திருக்கிறதுலேருந்து ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் என்னென்னலாம் பண்றா அப்படிங்கறத போட்டோவோடெல்லாம் எடுத்து பெரியவாள் அதுல விகடன்ல போட்டிருந்தா. அதே மாதிரி பெரியவாளோட சென்னையில் பொன்மாரி அப்படின்னு முதல்ல எழுத ஆரம்பிச்சார். பெரியவா பண்ணின உபன்யாசங்கள்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 57 to 59 இருக்கிறதே டெய்லி சம்ஸ்கிருத காலேஜில் உபன்யாசம் பண்ணுவார். அதெல்லாம் ஆனந்த விடன்ல வாசன்னு சொல்லி இவர் போய் எடுத்துன்னு வந்து குறிப்பு எடுத்துன்னு வந்து சென்னையில் பொன்மாரி அப்படின்னு எழுதினெல்லாம் வந்தார். இப்படித்தான் பெரியவாளோட அவருக்கு பரிச்சயம் ஏற்பட்டது. அவர் அதான் சொல்லி ரொம்ப நன்றிக்கடனோட இதெல்லாம் நினைவு கூறுவர். ஆனந்த விடன்ல சேர்ந்ததுனால வாசனோட அறிமுகம் ஏற்பட்டதுனால அவளோட ஒரு துணையினால பெரியவாளோட ஒரு சத்சங்கம் கிடைச்சது. பெரியவாள்கிட்ட ஒரு பக்தி பண்றாப்புல இருந்து பெரியவாளோட பரிபூர்ண கிருபைக்கு கடாட்சத்துக்கு பாத்திரமாறாப்புல வந்தது அப்படின்லாம் சொல்லுவார். அப்படி எல்லாம் வர்த்தே பெரியவா அவரை என்ன பண்ணா அப்பப்போ சதஸ்லாம் நடத்தின்னு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிருக்கோம். வேதாகம சில்ப சதஸ் அப்படின்னு வருஷா வருஷம் நடத்துவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒரு சதஸ் நடக்கிறதே பெரியவா என்ன பண்ணா பரணீதர்ன்ட்ட நாகலாபுரம் அப்படின்னு இருக்கு. திருப்பதி போற வழியில புத்தூர் அந்த பக்கத்துல நாகலாபுரம் அப்படின்னு ஒண்ணும், அங்க வேதநாராயண பெருமாள் அப்படின்னு ஒரு பெருமாள் கோவில், அந்த பெருமாள் கோவில போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பரணீதரனுக்கு உத்தரவு பண்ணான். இந்த வித்வத் சதஸ் அந்த வேதாங்கம சில்ப சதஸ் நடந்துருக்கு. அதுக்கு முன்னால 58 இவரை ஓவியர் சில்பி அவரோட மாங்காடு போய் பார்த்துட்டு வா அப்படின்னா. மாங்காடெல்லாம் அந்த காலத்துல தேடி பிடிச்சு போய் பாக்குறாப்புல இருக்கும். அப்படி ஒரு இடம் இருக்கு, ஊர் பேர் வேணா தெரியும். அங்க அப்படி ஒரு பெரிய காமாட்சி கஷேத்திரம், அது அம்பாள் இருக்கா சிவங்கோவில் இருக்கா எல்லாம் ஒருத்தருக்குமே தெரியாத இருந்த காலம், புதர் மண்டி கிடந்த காலம். அது மாதிரி சமயத்துல சில்பி ஓவியர் சில்பியும் போய் பார்க்க சொல்லி, சில்பியும் பரணீதரின் அங்க போய் பார்த்தெல்லாம் பார்க்க சொல்லி அந்த கோவில்லாம் பத்தி வெளியில கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர ஆரம்பிச்சுது. அதே மாதிரி இந்த நாகலாபுரம் பெருமாள் கோவில போய் பார்த்துட்டு வா, வேதநாராயண பெருமாள் கோவில போய் பார்த்துட்டு வா அப்படின்னு பெரியவா பரணீதர்ன்ட்ட உத்தரவு பண்ணான். அப்படி பண்றதை என்ன பண்ணா அந்த வேதாகம சில்ப சதஸ்காக எல்லா வித்வான்கள்லாம் வந்திருக்கா இல்லையா, அதுல அல்லூர் விஸ்வநாத சிவாச்சாரியார், அதே மாதிரி திருவாடான ஐயாமணி சிவாச்சாரியார், இவா ரெண்டு பேரோட ஸ்ரீவில்லிபுத்தூர் அலங்கார பட்டாச்சாரியர் அப்படின்னு கணபதி ஸ்தபதி இவாளையும் எல்லாரையும் சேர்த்து அனுச்சு எல்லாருமே போய் நாகலாபுரம் போய் இந்த வேதநாராயண பெருமாளை பார்த்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னா. அப்போ போட்டோகிராஃபர் ஜே ஷடகோபன் அப்படின்னு அவர்தான் பெரியவாளை பல இடங்கள்ல போட்டோல்லாம் எடுத்திருக்கார், வீடியோஸ் எடுத்ததெல்லாம் அந்த ஆகம சில்ப சதஸ்ல பெரியவா பேசுறது அந்த நிகழ்ச்சிகள்லாம் வீடியோ எடுத்து திருச்சியில இருந்த ஜே ஷடகோபன்னு அவர் ரொம்ப உபகாரம் பண்ணியிருக்க. பெரியவாள் அந்த காலத்திலேயே ஒரு கேமரா வச்சுன்னு வண்டியை கூட போய் பெரியவாளோடத எடுத்தவர், ரெக்கார்டு பண்ணினவர். இன்னைக்கு பெரியவாளை நாம நடக்கிறாப்புல பெரியவாளோட மூமெண்ட்ல பெரியவாளை இந்த மாதிரி எல்லாம் பாக்குறோம் அப்படின்னா அவளோட திருவுருவத்தை பார்க்க முடியறது, அவ பேசுறத கேட்க முடியறது, இதெல்லாம் பண்றதுன்னா இந்த ஷடகோபன் ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும். முக்கியமா இவாள்லாம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாக்க இவாள்லாம் எல்லாரும் போறதுக்கு கலைமகள் ராமரத்னம் அப்படின்னு இருந்தார். இந்த கலைமகள் ராமரத்னம் அவர் பெரிய கார் இவாளுக்கு சௌரியம் பண்ணி கொடுத்து எல்லாரும் பெரியவாள்கிட்ட அப்படி பக்தியா இருந்திருக்கா. பல பேர் பல விதத்துல கைங்கரியம் பண்ணியிருக்கா. கலைமகள்லாம் பெரியவாளுக்கு கைங்கரியம் நிறைய பண்ணியிருக்கா. அந்த குடும்பம்லாம் பெரியவாளோட அந்த உபன்யாசங்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே புஸ்தகமா போட்டு ஆச்சாரியர் சுவாமிகள் உபன்யாசம் அப்படின்லாம் போட்டு பல கைங்கரியம் எல்லாம் பண்ணியிருக்கா, உபகாரம் பண்ணியிருக்கா. அந்த கலைமகள் ராமரத்னம் தான் இவாளுக்கெல்லாம் கார் அரேஞ்ச் பண்ணி கொடுக்க அந்த வேதநாராயண பெருமாளை போய் நாகலாபுரத்துல போய் பார்த்துட்டு வந்த. அங்க பெரியவா குறிப்பா சொன்னது பெருமாள் கோவில், பெருமாள் கோவில்ல அந்த விமானத்துல தெற்கு பக்கத்துல வீணாதர தட்சிணாமூர்த்தி இருக்க, தட்சிணாமூர்த்தி சன்னிதி. அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி இருப்பேன், வீணையை கையில வச்சுண்டு கரதலி வீணையோ கானவமாடுவ உரகபூஷணு நீனே அப்படின்னு சந்திரச்சூட சிவசங்கர பார்வதி ரமணா நினைக்கே நமோ நமோ புரந்தரதாசர் பாடுறாரே. பரமேஸ்வரன் எப்படி இருக்காருன்னு கையில வீணையை வச்சுன்னு பாடிட்டு இருக்காராம். அப்படி வீணையை வச்சுன்னு கானம் பண்ணிட்டு இருக்கான்னாலே அவ மனசு எப்படி இருக்கும், மென்மையா இருக்குமா. மகாகவி காளிதாசன் அப்படிதான் சொல்றார், அம்பாள் கையில வேணையை வச்சுன்னு எப்பொழுதும் இருக்கிறதுனால என்ன பண்ண, சுவாந்தாம் மிருதுள சுவாந்தாம் அப்படிங்கிறார். அப்படியே மிருதுளமான பேச்சா இருக்கு, மிருதுளமான மனசா இருக்கு, கையில எதுனால இருக்கார், கையில வேணையை வச்சுன்னு வீணாகானத்துல லயிச்சிருக்கிறதுனால அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதே மாதிரிதான் நீங்க ஞானஸ்வரூபமான இந்த தட்சிணாமூர்த்தி வீணாதர தட்சிணாமூர்த்திய வேணையை கையில வச்சுருக்கிறப்பல இருக்கு. இது நாகலாபுரத்துல அந்த வேதநாராயண பெருமாள் கோவில்ல
விமானத்துல தெற்கு பக்கத்துல இருக்கு. எல்லா கோயிலையும் விமானத்துல அந்த ஆகம லட்சணத்துல என்ன சொல்லியிருக்குன்னு, கிழக்கு பக்கத்துல அந்த கோவில் எந்த சுவாமியோட மூர்த்தியோ அது இருக்கும், தெற்கு பக்கத்துல சிவன் தட்சிணாமூர்த்தி இருப்பர், மேற்கு பக்கத்துல விஷ்ணு இருப்பர், வடக்கு பக்கத்துல பிரம்மா இருப்பர். இது மூணும் சேர்ந்துதான் விமான லட்சணமாவே ஆகமங்கள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாத்துலயும் எல்லா கோயிலையும் அப்படிதான் இருக்கணும். இன்னைக்கும் பெருமாள் கோவில்ல சில பிராச்சீனமான சில பெருமாள் கோவில்லாம் அப்படி இருக்கு. திருப்பதியில கூட காலசம்ஹாரம் மார்க்கண்டேயர் சம்ஹாரம் என்றாப்புல அங்க இருந்திருக்கு. பிற்காலத்துல பொன்வேலி அதுக்கு தகடு போடுறதே அது மறைஞ்சிருக்கு. ஜி கே வெல்ல அதை போட்டோ எல்லாம் எடுத்து வச்சு தட்சிணாமூர்த்தி அந்த காலசம்ஹாரம் என்றாப்புல இருக்கிறது எல்லாமும் இருந்திருக்கு. இதெல்லாம் இருக்கு போய் பார்த்துட்டுவான்னு சொல்லி அவர் போய் பார்த்துட்டு வந்து எல்லாம் பண்ணினா, இதை பெரியவா போய் பார்த்துட்டு வர சொல்லிருக்காளே எதுக்கு என்ன அப்படின்ட்டு இவர் விகடனில் எழுதட்டுமா எழுதட்டுமான்னு கேட்டார். பெரியவா பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் அந்த வருஷம் தீபாவளி மலரில் இதை பற்றி எழுதட்டுமா அப்படின்னா பெரியவா சரின்னு சொல்லி எழுத சொல்லி பரணீதனை சொல்லு. இதுதான் இந்த கோவில் எல்லாம் பற்றி ரிசர்ச் பண்ணி அதோட விஷயங்கள்லாம் எழுதுறதுக்கு முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போட்டாப்பில் இருந்து அடிப்படையாக இருந்தது. பெரியவா பண்ண முதல் அனுகிரகம் இந்த திருத்தல பெருமையெல்லாம் எழுதுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு. இப்படி பெரியவாளோட அந்யோன்யமான தொடர்பு ஏற்பட்டுட்டே இருந்தது இவருக்கு. அவருக்கு சில ரசமான அனுபவங்கள் பரணிதரனுக்கு. பெரியவா மெட்ராஸ்ல இருக்கிறதே இவர் என்ன பண்ணினா, ஆர்கே நாராயணன் அப்படின்னு பிரபல எழுத்தாளர் ஆங்கில எழுத்தாளர், அவர் த கைடு அப்படின்னு ஒரு எழுதியிருந்தார். அந்த கைடுங்கிற நாவலை இவர் தமிழில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார். அந்த கைடுங்கிற நாவல் டிரான்ஸ்லேட் பண்ணினதுக்காக இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னர், 1000 ரூபா சாகித்ய நாடக அகாடமியில் அவார்டு கொடுத்தா. இந்த 1000 ரூபாங்கிறது அவரோட எழுத்து பணியில் ரொம்ப முக்கியமான ஒரு பெரிய சன்மானம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலத்தில். இவர் என்ன பண்ணார், பின்னாலே பெரியவாளோட ஜெயந்தி இருந்தது வைகாசி அனுஷம், இப்படி புதுசா நமக்கு முத முதல்ல வந்திருக்கு 1000 ரூபா, இதுல ஏதானும் பெரியவாளுக்கு ஒரு காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு தோணி அதுல என்ன பண்ண 100 ரூபாய் பெரியவாளுக்கு பாத காணிக்கையா செலுத்துறது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு, தொடர்ந்து உடனே வைகாசி அனுஷம் வந்ததுனால பெரியவா ஜெயந்தி அன்னைக்கு அந்த புண்ணிய தினத்துல இதை கொண்டு பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணும் அப்படின்ட்டு இவர் தீர்மானம் பண்ணிட்டு, அதுக்கு முன்னால அவர் சொல்வர், நான் அப்படி ஃபார்மலா பெரியவாளை தரிசனம் பண்றப்படுத்தே பழம் வாங்கிட்டு போறது புஷ்பம் வாங்கிட்டு போறது இது மாதிரி எல்லாம் போனது கிடையாது, சாதாரணமாக சகஜமாக போய் பெரியவாளை பார்த்து பார்த்து தர்ஷம் பண்ணி அவளோட கதை பேசிட்டு பேசிட்டு வர்றது அவள் சொல்கிறதெல்லாம் கேட்டுன்னு வருது இப்படி தான் இருந்திருக்கு. அதனால முத முதல்ல இவர் வாங்கிட்டு போகிறார். அதுக்கு மேலே என்ன பண்ணார், ஒரு 10 ரூபாய்க்கு அந்த காலத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் மல்லியரும்பு மாலை, வைகாசி மாதம் தானே மல்லியரும்பு சீசன் அதனால மல்லியரும்பு மாலையும் வாங்கிட்டு இந்த 100 ரூபா பாதத்து காணிக்க என்ன பண்ணினார், ஒத்த ரூபாயை காயினா மாற்றிட்டு பெரியவா பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணும் அப்படின்லாம் தீர்மானம் பண்ணிட்டு இந்த 100 ரூபாயை செல்றையும் மாத்திண்டு ஒரு மல்லியர் மாலையும் எடுத்துட்டு பெரியவாள்கிட்ட போனார். பெரியவா இருந்த கேம்புக்கு பெரியவா அன்னைக்கு ராத்திரி பூஜை எல்லாம் முடிச்சு பெரியவா உள்ளுக்குள்ள சிரம பரிகாரத்துக்கு போயிட்டா. பெரியவா சிரம பரிகாரத்துக்கு போயிட்டான்னு உடனே இவர் என்ன பண்ணினார், வழியில ஈத்தாப்புல ஒரு பவழமல்லி மரம், ஓப்பன் ஸ்பேஸ் பவழமல்லி மரம், அதுக்கடியில உட்காண்டர் இந்த மூங்கி தட்டுல இந்த 100 ரூபா காயினியை வச்சுண்டு மல்லியர் மாலையும் வச்சுண்டு மறுநாளைக்கு பொழுது, இப்ப ராத்திரி 10 மணிக்கு மேல இருக்கும், மறுநாளைக்கு பொழுது விடிஞ்சா பெரியவா ஜெயந்தி வைகாசி அனுஷம், இப்படி முத முதல்ல பெரியவா ஜெயந்தியில நாம அனுப்பணம் பண்ற இந்த மாலையை தான் பெரியவா எடுத்துக்கணும், அப்படி எடுத்துட்டாள்னா நமக்கு உண்மையாவே பெரியவாள்கிட்ட பக்தி இருக்குன்னு அர்த்தம், பெரியவா அனுகிரகம் நமக்கு பூர்ணமா இருக்குன்னு நாம தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவராவே மனசுல ஒரு எண்ணம் உதிச்சுது. அவர் சொல்லுவார், இப்படி ஒரு டேஞ்சரஸ் ஒரு எண்ணம் தோணி எடுத்தோம், அதோட சீக்வன்சஸ் நமக்கு கான்சிக்வன்ஸ் புரியல, சப்போஸ் இப்படி நடக்கலைன்னா மனசு எவ்வளவு துடிக்கும் எவ்வளவு வருத்தப்படும், முத முதல்ல பெரியவா நம்மளோட மாலையை தான் அன்னைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா அன்னைக்கு எடுத்துக்காத வேற யாரானு அதுக்கு முன்னால ஒரு பூவை கொடுத்துட்டா அதை எடுத்துனுட்டா நமக்கு இப்போ பக்தி இல்லைன்னு ஆயிடும், இது மனசை போட்டு வாட்டின்றே இருக்காது ஆயுஷம் முழுக்கலும், இப்படிலாம் இது விபரீதமாக நமக்கு ரியாக்ட் பண்ணுமேனு தெரியாத அசட்டுத்தனமா நினைச்சுண்டாச்சு. இதுவும் எல்லாமே அந்தரியாமையா இருந்துன்னு ஈஸ்வரன் தானே, என்னமோ எண்ணமா தோணித்து யா தேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்லாம் சொல்றதே, அதனால இந்த பராசக்தி தான் எல்லாருக்கும் எண்ணமா இருந்து மனசா இருந்து புத்தியா இருந்து இப்படிலாம் தோண வைக்கிறது. இப்படி நினைச்சுன்னு உட்காண்டிருக்கார் இந்த பழமல்லி மரத்துல உட்காந்து என்ன பண்ணார், தீர்மானம் பண்ணினார் நாளைக்கு காலங்கார்த்தால இப்ப கதவை சாத்தின்னு விட்டா பெரியவா விஷாந்திக்கு போயிட்டா, எப்போ திறக்கிறாளோ அப்ப உடனேயே இந்த மாலையை கொடுத்துடுறது பாதத்துல இந்த காயினை சமர்ப்பணம் பண்ணிடுது அப்படின்னு தீர்மானம்.
அது ஒரு மணியோ ரெண்டு மணியோ மூணு மணியோ ஏன்னா பெரியவா எப்போ கதவை திறப்பா எப்போ வெளியில் வருவா எப்போ என்ன பண்ணா ஒத்துருக்கும் தெரியாது. அதனால் அந்த சமயத்தில் வா திறந்துன்னு வெளியில் வந்தோடனே பார்த்தோன்னே முதல்ல பண்ணிடுது அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு என்ன பண்ண தூங்கப்படாது ராம முழுக்கணும் சிவராத்திரி மீது முழிச்சுருக்குது ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜபம் மண்டு உட்காண்டிருக்கிறது அப்படின்லாம் தீர்மானம் பண்ணி உட்காண்டார். இப்படி நேரம் ஆக ஆரம்பிச்சுது போய் 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகி கடைசியில் மூணு மணி நாலு மணி வாக்கில் டைம் ஆகிடுத்து. இப்படி நாலு மணி ஆரம்பிச்சோன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றா பட்சிகளோட குரல்லாம் கேட்க ஆரம்பிச்சுது. பொழுது விடிஞ்சதுக்கு அடையாளம் விடிய போகிறதுக்கு அடையாளம் இப்படிலாம் உட்கார்ந்துருக்கார். கதவையே பார்த்துட்டுருக்கார் எப்போ கதவை திறக்க போகிறது எப்போ ஏன்னா நேரம் ஆக ஆக இப்படி மறுநாளைக்கு பொழுது விடிய போகிறது. பொழுது விடியத்தை வேறு என்ன நினச்சுன்னு முத முதல்ல பெரியவாளுக்கு நம்மளோட காணிக்கு தான் அர்ப்பணம் பண்ணும் அப்படின்னு இப்போ அப்படி இருந்தால் தான் நமக்கு பக்தி இருக்குதுன்னு அர்த்தம் பெரியவா அனுகிரகம் இருக்குதுன்னு நமக்கு தீர்மானமான இவர் பண்ணிக்கலான்னு வச்சுட்டுருக்கார் ஒரு டெஸ்ட்டாக வச்சுட்டுருக்கார். அதனால் கதவையே பார்த்துன்னு கண்ணை முடிச்சுன்னு உட்காந்துருக்கிறதே தூளி அவர் சொல்லு தூளி சத்தம் கேட்டால் கூட பெரியவா எழுந்து விட்டாலும் கதவை தான் விழுந்தடிச்சுன்னு தட்டை தூக்கின்னு ஓடுறது அப்புறம் எங்கேயோ ஏதோ சத்தம் கேட்டதுன்னு வந்து பழையபடி பழமல்லி இடத்துலேயே உட்காருறது இப்படியே ஒரு போராட்டமாக தபஸாக இருந்தது. அப்படி இருக்கிறதே நாலு மணி வாக்கில் என்ன ஆச்சுன்னா யாரோ ஒரு அம்மா ரெகுலராக விஸ்வரூப தரிசனத்துக்கு வரவா அந்த அம்மா கையில் ஆரத்தி தட்டோட புஷ்பத்தோடு வந்து நிற்கிறா. இந்த காலங்கார்த்தால விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சுமங்கலிகள்லாம் வந்து பெரியவாளுக்கு ஆரத்தி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம். அந்த அம்மா வந்து நிற்கிறா சரி யாரோ ஒரு அம்மா வந்து நிற்கிறா பார்த்தா இன்னொரு அம்மா கொஞ்சம் நேரத்தில் வந்தா அந்த அம்மா புஷ்பத்தெல்லாம் தூக்கிண்டு இப்படி ஒத்தர ஒத்தரா வந்து ஒரு ஏழு பத்து ஸ்திரீகள் வர ஆரம்பிச்சிட்டா. பத்து சுவாசனைகள் வந்தவா எல்லாரும் அந்த கதவை மறைச்சிண்டு செவரு வச்சாப்புல எல்லாரும் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டா. பொதுவாகவே நான் முந்தி நீ முந்தின்னு எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தில் இருக்குமோ இல்லையோ போட்டா போட்டி இருக்குமே. இதை பார்த்தர் இங்கே இருந்த பரணிதரனுக்கு என்னடா அது விடிய விடிய காவை காத்துண்டு இவாள்கிட்டெல்லாம் கோட்டை விட்டுட்டாப்புல இருக்கு இவா அத்தனை பேரும் போய் முன்னால் செவரு வச்சாப்புல இருக்கிறா நிச்சயம் கதவை திறந்தாக்க முதல்ல இவா தான் எல்லாரும் முந்தின்னு போய் அவாவா கொண்டு வந்தெல்லாம் பெரியவாள்கிட்ட கொடுக்க போறா. நம்ம இப்படி விடிய விடிய காவை காத்துன்னு கடைசியில் பெரியவாளை கோட்டை விட்டுட்டோம் நிச்சயம் நம்மளோட பெரியவா முதல்ல எடுத்துக்க போறதில்ல எடுத்துக்க முடியாது ஏன்னா அவ்வளோ முன்னால பத்து பேர் நிற்கிறான். இவருக்கோ இடிச்சு போந்துன்னு போய் தரிசனம் பண்ணி பழக்கமும் கிடையாது அவளோ வழியும் விட போறதில்ல அப்படின்னு மனசு ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆக ஆரம்பிச்சு கொடுத்து. அதனாலேயே நேரம் ஆக இப்படி கூட்டம் வர ஆரம்பிச்சுன்னு இவருக்கு சொரத்து போயிடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல மனசில் ரொம்ப வருத்தமாகிடுது. நாமளாவே இது மாதிரி ஒரு டெஸ்ட்டு வச்சுட்டு இருக்க வேண்டாம் பெரியவாள்கிட்ட கொடுத்தா அர்ப்பணம் பண்ணணும்னு நினச்சிக்கணும். முத முதல்ல நமக்கு ஏதோ அவார்டு வந்தது அதில் பெரியவாளை காணிக்க செலுத்துறோம் அப்படியே வெறுமனை காயினா கொடுக்காத ஒரு ரோஜா புஷ்ப மாலை மல்லிகர் மாலையும் சாத்தணும்னு வேண்டின்னு இருக்கோம் அதை கொடுத்தா போகிறோம். இதை முதல்ல ஏற்றுக்கணும் முதல்ல ஏற்றுனாதான் நமக்கு பக்தி இப்படி இல்லை ஏன் நம்ம விரோதமாக நினச்சிக்கணும் நம்ம நினச்சி நம்ம தப்பு தான் ஆனால் இங்கே பார்த்தாக்க இப்போது அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லையே அப்படின்னு அவருக்கு ஒரு தாபம். இப்படி டிஸ்கரேஜ் ஆகி நின்றுட்டு இருக்காரு என்ன பண்ணுன்னு தெரியல. அந்த தட்டில் வச்சிருந்து காயின் வச்சுருக்கார் அது மேலே மரியல் மலை வச்சுன்னு போய் அவளுக்கு பக்கத்தில் பின்னால் நின்றுட்டுருக்கார். கதவு திறந்தது சந்நிதி திறந்தது திறந்தா தேஜோமயமாக பெரியவா நிற்கிறா அதை சொல்லுவார். பார்த்தா துளி கூட தூங்கின சோடு இல்லை நாமெல்லாம் தூங்கி ஏந்துன்னு வந்தால் எப்படி இருக்கும் முகம் ஆனால் பெரியவா பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருப்பா. பெரியவாள்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இதெல்லாம் கவனிக்கணும் நோட் பண்ணினவாளுக்கு தெரியும் சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் விடிய 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 தூக்கமே இல்லாத நாலு கால பூஜை பண்ணியிருப்பா. அப்படி இருக்கிற பெரியவா மறுநாளைக்கு நமக்கு ஒரு சிவராத்திரிக்கு கண்ணை முழிச்சிட்டோம்னா அன்னி முழுக்கலும் தூங்காத இருந்துட்டோம்னா அப்புறம் அந்த தூக்கத்தை காம்பன்சேட் பண்ணி நமக்கு சரியாகிறதுக்கு நார்மல் சீவரத்துக்கு ரெண்டு நாள் ஆறுது நாலு நாள் ஆறுது. பெரியவா என்ன முன்னாடி நாலு கால பூஜை பண்ணுவான் உடனே டெய்லி ரொட்டீனு கிளம்பிடுவா. மறுநாளைக்கு என்னென்ன காரியம் உண்டோ அதுக்கு பண்ணுறது. இப்படி சிவராத்திரி அமாவாசை அன்னைக்கு தான் 1919 வருஷம் பூஜையும் பண்ணிவிட்டு நாலு கால பூஜையும் பண்ணிட்டு மறுநாளைக்கு அமாவாசை அன்னைக்கு டெய்லி ரொட்டீன் பூஜை எல்லாம் பண்ணிட்டு காசி யாத்திரையும் கிளம்பினது அப்படின்னா பார்த்துக்கோ அவளோட சரீரம் எப்பேற்பட்ட பிராகிருத சரீரமா இல்லை அப்ராகிருதமா அப்படின்னு நாம தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பா வந்து ஏத்தாப்புல நிற்கிறா. இந்த ஸ்திரீகள்லாம் அவாவா ஆளுக்கு ஒரு சுதியில பாட்டை பாடிட்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஆர்த்தி எடுக்கிறது அவாவா கொண்டு வந்த புஷ்பங்கள் புஷ்பங்கள் எல்லாத்தையும் நீட்டுறா. இதற்கு ரொம்ப மனசு தாபமா போயிடுத்து. இப்படி வெடிய வெடிய நம்ம கண்ணை முடிச்சு இருந்தும் கடைசியில் நம்மளோடது முதல்ல பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ண முடியாது இப்படி முன்னால் எல்லாரும் போட்டிக்கு வந்துட்டாளே அப்படின்னு தாவப்பட்டு இப்படி சொரத்தில்லாத நிற்கிறது என்ன அதிசயம் நடந்ததுன்னார். யானை தும்பிக்கையை நிற்கிறாப்புல பெரியவா தன்னோட வலதுகையை நேர நீட்டினா நீட்டி இவர் கையில் தட்டில் வச்சுருக்கிற மாலையை அப்படியே தூக்கி எடுத்துட்டா எடுத்து தூக்கி தலையில் வச்சுட்டா. எப்படி இருந்திருக்கும் நாம் ஏதோ நமக்கு பக்தி இல்லை
பெரிவா எடுத்துக்கலாம் பக்தி இல்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுக்கு போட்டியா பல பேர் வந்துட்டாலே முன்னால அவள்லாம் நிக்கிறாள் அவளை தாண்டி நம்மளால அர்ப்பணம் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சுட்டா பெரிவா என்ன அத்தனை பேரையும் தாண்டி இவரோட மாலையை சுவீகரிச்சுக்கிறா. சுவீகரிச்சுட்டு அதை தூக்கி சிரசுல வச்சுட்டாலோ இல்லையோ இவருக்கு அப்படியே உணர்ச்சி வசப்பட்டர் சந்தோஷப்பட்டர். நம்ம பக்தியை அனுகிரகம் பண்ணிட்டா அங்கீகரிச்சுட்டான்னு அர்த்தம் ஆயிடுத்து போ. பரம சந்தோஷம், தாங்க முடியாத சந்தோஷம். ஈஸ்வரன் எப்பொழுதுமே என்ன பண்ணுவார், அப்பப்போ சின்ன சின்னதா ஒரு சோதனையை கொடுத்து சோதனையை கொடுத்தே அனுகிரகம் பண்ணுவார். அப்பதான் இந்த அனுகிரகத்தோட இம்பாக்ட் தெரியும் நமக்கு, அதோட வீரியம் தெரியும், அதை நம்ம ரசிக்க முடியும். எப்பவாறு ஸ்வீட்டே சாப்பிட்டா ஸ்வீட்டோட அந்த மாதுரியம் தெரியுமா என்ன, நடுப்பு நடுப்புற அப்படியே ஒரு காரத்தையும் நாக்கில் தடவிண்டா தான் அந்த ஸ்வீட்டோட மாதுரியம் தெரியறாப்பிலதான் ஈஸ்வரன் நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கதே ஒரு சோதனையும் கொடுத்துட்டே இருப்பார். இப்படி மாலையை தூக்கி வச்சுட்டா மற்றவாள்லாம் முன்னால் இருந்து வரணும், யார் அப்படி பின்னால் நம்ம நீட்டுறதெல்லாம் விட்டுட்டு பெரியவா எங்கேயோ போய் எடுக்கிறாளே அப்படின்னு நினைச்சுட்டு திரும்பி பார்த்தா அப்போ கேப்பு கிடைச்சிது. இவர் உள்ளுக்குள்ள பூந்தர் அப்படியே இந்த பாதத்தில் பொற்பாதத்தில் இந்த காயினையும் போட்டர். இப்போ சிரசில் புஷ்பத்தால் அலங்காரம் பண்ணியாச்சு, அர்ப்பணம் பண்ணியாச்சு, பாதத்தில் இந்த காயினை சம்பாவனையை அர்ப்பணம் பண்ணியாச்சு. இப்படி பாதத்துக்கும் அடிமுடி காணாத அந்த ஜோதி ஸ்வரூபத்துக்கு அடியிலையும் முடியிலையும் அலங்காரம் பண்ணியாச்சு, காணிக்கை சமர்ப்பிச்சாச்சு, பரம சந்தோஷம் இவருக்கு. அப்போ பெரியவா பார்த்தது எப்படி இருந்தது அப்படின்னா நாம் வேணால் சொல்லலாம், இப்படி விடிய விடிய சிவராத்திரி கண் முழிச்சாப்பில் முழிச்சுண்டு என் தியானமாகவே இருந்து நாம சொல்லிண்டு இப்படி அர்ப்பணம் பண்ண முத முதல்ல உனக்கு வந்ததில் சம்பாவனையில் எனக்கு கொடுக்கணும்னு காணிக்க செலுத்தணும்னு இருக்க அதை நான் விட்டுடுவேனா அப்படின்னு எத்தனை பேர் இருந்தால் என்ன, அத்தனை பேருக்கு நடுப்புறையும் ஒன்றை நான் இப்போ கண்டுக்க மாட்டேனா உனக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேனான்னு பெரியவா சொல்கிறாப்பில் இருந்தது அப்படின்னு சந்தோஷப்படுவர். இப்படி இருக்கிற அந்த பரணீதரனுக்கு இன்னும் என்னென்னலாம் ரசமான அனுபவங்கள் ஏற்பட்டது அப்படின்னு அதையும் நாம் சிலதை தொடர்ந்து பார்க்க போகிறோம்.